ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நீதியாக இருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர் செய்திருக்கிற தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அது இன்னமும் அதிகம் ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஃபார் தோஸ் ஐ லவ் என்கிற ஒரு புத்தகத்தை மார்ட்டின் கிரே என்பவர் எழுதியிருக்கிறார். இவர் ஜெர்மனியில் வாழ்ந்தவர். நாசி கட்சியின் ஆதிக்கத்தில் மிகவும் கஷ்டங்களை அடைந்தவர். நாசி கட்சியானது ஆட்சிக்கு வந்தபோது அதன் தலைவராக இருந்த ஹிட்லர் நாட்டை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தபோது தான் விரும்பாத ஜனங்களையெல்லாம் அழிப்பதற்கு அவர் தீர்மானித்தார். யூதர்களை அவருக்கு பிடிக்காது, குற்றவாளிகளை முழுவதும் அழித்துவிட வேண்டும் என்று விரும்பினார். நாடோடிகளையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். ரோமனி என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு கூட ஐரோப்பா கண்டத்தில் இந்த ரோமனி மக்களை ஐரோப்பியர்கள் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் அழித்து விட வேண்டும், அவர்கள் மிருகங்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களே இல்லை என்று கூட பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் அழித்து விட வேண்டும், ஓரினச் சேர்க்கையாளர்களை அழித்து விட வேண்டும் என்று ஹிட்லர் நினைத்தார். அதனால் அவர்களையெல்லாம் அழிப்பதற்கு அவர் தீர்மானித்தார். முதலில் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்கிற இந்த சித்திரவதை முகாம்கள் அரசியல் எதிரிகளை அழிப்பதற்கு தான் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு தாங்கள் எல்லாவற்றையும் வெற்றியாக செய்ய முடிந்த போது தாங்கள் விரும்பாத எல்லா இன மக்களையும் அழிக்க முற்பட்டார்கள். அப்படி அகப்பட்டவர் தான் இந்த மார்ட்டின் கிரே. இவர் யூதர் என்பதனால இவர் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். அந்த சித்திரவதைகளிலிருந்தாலும் அவர் தப்பி அவர் வெளியே வந்தபோது பிரான்ஸ் நாட்டிலே குடியேறினார். திருமணம் செய்தார். நல்ல அருமையான குழந்தைகள் பிறந்தார்கள். சந்தோஷமாக வாழ்ந்தார். இதுவரைக்கும் அவர் அனுபவித்த அந்த சித்திரவதைகளெல்லாம் அவர் மறந்து இவர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்களில் காட்டில் பற்றிய தீ இவருடைய வீட்டையும் எரித்து போட்டது. அந்த வீட்டில் இருந்த மனைவியும் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். மிகுந்த துயரத்திற்குள்ளானார். சித்திரவதை முகாமிலிருந்து நான் தப்பினேன், இப்போது என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நான் இழந்து விட்டேனே என்று மிகவும் வேதனைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் இது போன்ற கஷ்டங்கள் நமக்கு வருகின்றன. பல வேதனைகளை நாம் அனுபவிக்க நேரிடுகிறது. அப்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்வி, ஏன் தேவன் நல்லவராக இருந்தால் ஏன் இது போன்ற சம்பவங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஏன் இந்த மனிதர்கள் ஒழுங்காக இருந்தால் என்ன, ஏன் இப்படிப்பட்ட செயல்களை இந்த மனிதர்கள் செய்கிறார்கள் என்று பல விதங்களிலும் நாம் வேதனைப்படுகிறோம். மார்ட்டின் கிரேக்கும் அதுபோன்ற ஒரு கேள்விதான் எழும்பியது. இந்த காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை விசாரிப்பதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். இதை பற்றி நீ பேசு என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? கடந்த காலத்தில் நிகழ்ந்ததையெல்லாம் யோசித்து யோசித்து பார்த்தால் வேதனை தான் மிஞ்சும். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் இன்னொரு முறை இதுபோன்ற காட்டுத்தீ ஜனங்களை அழிக்காதபடிக்கு அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யப்போகிறேன். என்னிடத்தில் இருக்கிற பணம் எல்லாவற்றையும் நான் அதற்காக பயன்படுத்தப் போகிறேன் என்று அவர் சொன்னாராம். பல சமயங்களிலே கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நாம் நினைப்பதெல்லாம், ஏன் இந்த கஷ்டம், இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் யார் என்று நாம் யோசித்து யோசித்து வெறுத்து அவர்களை வெறுத்து கடவுளுக்கும் விரோதமாக கூட நாம் திரும்பி விடுகிறோம். ஆனால் ஒரு சிலர் தான் சரியான முறையில் யோசிக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், அநித்தியமானது. இந்த அநித்தியமான வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற சம்பவங்கள் வேதனையாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த உலகம் சாத்தான் கையில் இருக்கிறது. சாத்தான் கையில் இருக்க உலகத்தில் நாம் இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நான் அதற்கு மத்தியில் தேவனுக்கான நன்மையான காரியங்களை நான் செய்வேன், மனிதருக்கு நன்மையான காரியங்களை செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் செயல்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, ஏன் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறீர் என்று நாம் கேள்விகளை கேட்கக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலம் முழுவதும் தேவனை நாம் நம்புகிறவர்களாக இருப்போம் என்றால், எனக்கு ஏன் துன்பம், தேவன் நல்லவராக இருந்தால், தேவன் வல்லவராக இருந்தால் ஏன் இது போன்ற துன்பங்களை எனக்கு அனுமதிக்கிறார், இந்த பிரச்சனைகளிலிருந்து ஏன் அவர் எனக்கு என்னை விடுவிக்கவில்லை என்கிற கேள்விகளை எல்லாம் நாம் நிறுத்திவிட்டு இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானித்தால் நன்றாக இருக்கும். யோவான் ஸ்நானகன் ஒரு முறை தன்னுடைய சீஷர்களை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்தில் போய் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கும்படியாக சொல்கிறார்.
அந்த கேள்வியை அவர் கேட்க சொன்னபோது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அவருடைய உள்ளத்தில் கேள்வி எழும்பியிருக்கலாம், இவர் என்னை விடுதலை செய்திருக்க வேண்டுமே, ஏன் விடுதலை செய்யவில்லை என்ற கேள்வி எழும்பியிருக்கலாம், ஏன் என்னை விடுதலை செய்யவில்லை என்று கேள்வி அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்வியை கேட்காமல் அவர் என்ன கேட்க சொல்கிறார், நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இந்த கேள்வி நன்றாக யோசியுங்கள். நீர் ஏன் என்னை விடுவிக்கவில்லை என்று மறைமுகமாக ஒரு வேளை கேட்பதாக தெரியலாம், அது உண்மைதான். ஆனால் ஏன் என்னை விடுவிக்கவில்லை என்கிற கேள்வியை கேட்பதற்கு பதிலாக வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா, நான் தவறு செய்து விட்டேனா, வருகிறவர் நீர் என்கிற முடிவு என்னுடைய முடிவு தவறா என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறார். சிறைச்சாலையிலிருந்து அவர் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம், ஏனென்றால் மேசியா சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார் என்று சொல்கிறது. அந்த இடத்தில்தானே ஏசாய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் குருடருடைய கண்களை திறப்பார், செவிடர்களின் காதுகளை திறப்பார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் வந்து அந்த சீடர்கள் அந்த கேள்வியை கேட்டபோது அவர்களிடத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் சுற்றிலும் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், மரித்தோர் எழும்புகிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதைப்போ யோவானிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அதைப்போ யோவானிடத்தில் சொல்லுங்கள், யோவானுக்கு புரியும். ஏனென்றால் அவருடைய கேள்வி என்னை ஏன் நீர் விடுதலை செய்யவில்லை என்பதுதான். ஆனால் அதற்கு பதிலாக அந்த கேள்வியை கேட்பதற்கு பதிலாக அவர் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, நீர் யார், நீர்தான் மேசியாவா அல்லது இன்னொரு மேசியா வர நான் காத்திருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்புகிறார். இந்த நடக்கிற சம்பவங்களையெல்லாம் அவருடைய சீஷர்கள் போய் யோவானிடத்தில் சொன்னபோது இவர்தான் மேசியா என்பதை யோவான் புரிந்திருக்க வேண்டும். அவருடைய மரணம் பல சமயங்களில் கொடுமையானதாக தெரிந்தாலும் சிறைச்சேதம் செய்யப்பட்டு அவர் மரித்தது, அதுவும் ஒரு பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த ராஜா செய்ததெல்லாம் கொடுமையாக தெரிந்தாலும், இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் நல்லவர்கள் கூட துன்பப்படுகிறார்கள், தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும்போது இயேசுவாமி சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே இவன் மிக பெரியவன் என்று சொன்னார். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் மிக பெரியவன் என்று அழைக்கப்பட்ட யோவான் ஸ்நானனுக்கே துன்பங்கள் வரும் என்றால், வந்ததென்றால் நீங்களும் நானும் யார். நமக்கு வருகிற துன்பங்களுக்கு அவரை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே நான் எனக்கு என்ன நேரிட்டாலும் நான் உம்மை நம்புவேன், உம்மையே நான் நம்பியிருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை அநித்தியமானது என்பது நம்முடைய மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். இவர் யார் என்கிற கேள்வி வித்தியாசமான சூழ்நிலைகளில் பலருக்கு எழும்பியிருக்கிறது. யோவான் ஸ்நானனுக்கு இவர் யார் என்கிற கேள்வி எழும்பிய போது அவர் யார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் சந்தேக வார்த்தைகளை எழுப்பவில்லை. ஆனால் மற்றவர்களும் இதே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், இவர் அற்புதங்களை செய்வதையெல்லாம் பார்த்த ஏரோது, யோவான் ஸ்நானனை கொலை செய்த ஏரோது இதே கேள்வியை கேட்கிறான். லூக்கா 9:9. யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான் என்று லூக்கா 9:9 வாசிக்கிறோம். யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறானே, இவன் யார் என்று ஏரோது கேட்டபோது, என்னுடைய திட்டங்களுக்கு இவன் குறுக்காக நிற்கிறானே, இவன் யார் என்கிற ஒரு வேதனையோடு கூட எரிச்சலோடு கூட அவன் அந்த கேள்வி எழுப்புகிறான். இன்னொரு முறை பரிசேயர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறேவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இவனுடைய செயல்கள் எங்களுடைய நம்பிக்கைகளுக்கு விரோதமாக இருக்கிறதே, இவன் செய்கிறது எங்களுக்கு ஒத்துப்போகவில்லையே, இவன் யார் என்கிற கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். இதெல்லாம் சரிதான், அவர்கள் சந்தேகங்கள் அவருடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இயேசு தாமே ஒரு முறை தன்னுடைய சீரர்களிடத்தில் என்னை யார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டபோது சீஷர்கள் இவர் பதில் சொல்கிறார்கள், சிலர் யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் எரேமியா என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்கிற கேள்வியை சிஷ்யர்களை பார்த்து அவர் கேட்டதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கூட தேவன் இதே கேள்வியை தான் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள். நாம் அவரை யார் என்று நினைக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமையப் போகிறது,
நம்முடைய எதிர்காலம் அமையப் போகிறது. நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதும் அமையப் போகிறது. ஏனென்றால் அவர் யார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். யோவான் 17:3 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதில்தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்வதனால அவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீடரிடத்தில் கேட்டபோது பேதுரு சொல்கிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. இவ்வாறு அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததாக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:3 உதாரணத்திற்கு பாருங்கள், இயேசுவே கிறிஸ்து. நாம் பொதுவாக இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்ல பழகியிருக்கிறோம். இயேசுவே கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் என்பதை எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சீஷரிடத்தில் நீங்கள் என்னை யார் என்று கேட்டபோது பேதுரு பதில் சொன்னார், நீர் கிறிஸ்து என்று சொன்னான். நீர் இயேசு என்று சொல்லவில்லை, நீர் கிறிஸ்து என்று சொன்னான். இயேசுவே கிறிஸ்து என்கிற வார்த்தையானது யூதர்களுக்கு மிகுந்த அர்த்தமுடைய ஒரு வார்த்தை ஆகும். அதனால் கிறிஸ்து என்கிற வார்த்தையில் அடங்கியிருக்கிற அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இயேசுவானவருடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது வேதாகமம் இவ்வாறு சொல்கிற தூதர்கள் மரியாரிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு இருப்பார் என்பது இயேசுவை பற்றி அவர் பிறப்பிற்கு முன்னராக மரியாளிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. தாவீதின் சிங்காசனத்தில் அவர் இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் அரசாள பிறந்தவர். எனவே மேசியா கிறிஸ்து என்கிற வார்த்தைகளை அர்த்தத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாகும். இந்த மேசியா என்கிற எபிரேய வார்த்தைக்கு சமமான கிரேக்க வார்த்தை தான் கிறிஸ்து என்று நாம் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றுதான் அர்த்தம். இந்த மேசியா என்கிற ஒருவரை யூதர்கள் எதற்காக எதிர்பார்த்தார்கள்? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு வரலாற்றை ஓரளவுக்கு நாம் புரிந்திருக்க வேண்டும். தாவீதின் சந்ததி எருசலேமிலிருந்து யூதேய தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தது. கிமு 606 பாபிலோனியர்கள் இந்த தேசத்தை அழிக்க ஆரம்பித்தார்கள். முதலாவதாக அநேகரை இங்கே இருந்து கைது செய்து பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு மீண்டும் வந்து சண்டையிட்டு அந்த நகரத்தை முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். 606 இஸ்ரவேல் தேசமானது அல்லது யூதேய தேசமானது பாபிலோனியருக்கு அடிமையாக இருந்தது. கிமு 539 மேதிய பெர்சியா என்கிற தேசத்திற்கு அடிமையானது. பாபிலோனியரை மேதிய பெர்சியா தேசம் வென்று தனக்கு அடிமைப்படுத்திய போது இந்த யூதேய தேசமும் மேதிய பெர்சியருக்கு அடிமையானது. மேதிய பெர்சியரின் கீழாக கிமு 539 முதல் 331 அடிமையாக இருந்தார்கள். அதற்கு பிறகு கிரேக்க நாடு அவர்களை அடிமைப்படுத்தியது. கிமு 331 முதல் கிமு 168 கிரேக்கருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். கிமு 168 முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை அவர்கள் ரோமருக்கு அடிமையாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 600 மேலாக பிற தேசங்களுக்கு கீழாக அவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வப்போது ஓரளவுக்கு சுயாதீனமாக ஆட்சி செய்யக்கூடிய உரிமை கிடைத்தாலும் அவர்கள் தேவனை விட்டு விலகி செல்லும் போதெல்லாம் முற்றிலுமாக அடிமைத்தனத்தின் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அடிமைத்தனத்தை பற்றியெல்லாம் சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தில் பல வசனங்களில் தாவீதின் குமாரனை பற்றி வேதாகமம் பேசுகிறது. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து தேசத்தை அரசாளுவார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த வசனங்களை குறித்து கொண்டு வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 9:7, ஏசாயா 16:5, எரேமியா 23:5, எரேமியா 30:9,
எரேமியா 33:15-16, எசேக்கியல் 37:24, ஓசியா 3:5, ஆமோஸ் 9:12. இது போன்ற பல வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களில் தாவீதின் சிங்காசனம் மீண்டுமாக ஸ்தாபிக்கப்படும், அதிலிருந்து ஒருவர் அரசாளுவார், அவர் இந்த மக்களை நியாயத்திரில் நடத்துவார், அவர்கள் நியாயமாக செயல்படுவார்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறுவார்கள், நீதி உள்ளவர்களாக மாறுவார்கள் என்கிற வாக்குத்தத்தங்களை இந்த வசனங்களில் பார்க்கிறோம். இந்த வசனங்களை படித்த யூதர்களுக்கு அவர் கொடுக்கிற இந்த விடுதலையை பற்றி மிகுந்த ஆசை ஏற்பட்டது. அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டதினால இந்த அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இவர் நமக்கு விடுதலை தந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று விரும்பினார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆட்சி செய்ய போகிற இவரை மேசியா என்று அழைத்தார்கள். இந்த மேசியா அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து வருகிற விடுதலை அல்ல இங்கே முக்கியமானது. அவர்கள் நீதியை செய்வார்கள், நியாயம் செய்வார்கள், அவருடைய காலத்தில் இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்படும் என்கிற வார்த்தையெல்லாம் நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால் இந்த ஆட்சியானது அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து தருகிற விடுதலையை அல்ல, பாவத்தின் பிடியிலிருந்து தருகிற விடுதலையை தான் முக்கியப்படுத்துகிறது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோ அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரு மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அதனால் பலர் இதற்கு முன்னராக இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஏமாற்றியும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களை சிறைப்படுத்தி விசாரித்த போது கமாலியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் அந்த ஆலோசனை சங்கத்தில் இந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறார். இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சேதறி அவமாய்ப்போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் மடிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:36-37 வசனங்களிலே நாம் இந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். தெய்தாஸ் யூதாஸ் போன்றவர்கள் தங்களை மேசியா என்று அழைத்து கொண்டு ஜனங்களை தங்களை பின்பற்றும்படியாக தூண்டினார்கள். ஆனால் அவருடைய முடிவு கோரமாக இருந்தது. அவர்கள் அழிந்து போனார்கள். இது ஏன் கமாலியா சொன்னார் என்றால், இயேசுவை பின்பற்றுகிற இந்த ஜனங்கள் ஒருவேளை தேவனால் அழைக்கப்படாதிருந்தால் அவர்களும் ஒளிந்து போவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆலோசனை சங்கத்தாருக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆனால் இயேசுவை பின்பற்றினவர்கள் அழிந்து போகவில்லை. ஏனென்றால் இவர்தான் உண்மையான மேசியா. ஆனால் இவர் செய்த காரியம் என்ன என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம்தான் என்றல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமோஸ் 9:12 வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய்ப்போனதை சீர்படுத்துவார் என்கிற இந்த வசனத்தை வாசித்துவிட்டு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் தேசம் 1948 ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்கின்றன. அங்கே ஆலயம் கட்டப்படும், அங்கே அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் பலவற்றை சுட்டிக்காட்டி அங்கே நடக்கப் போகிற சம்பவங்களை முக்கியப்படுத்தி மக்களை இன்றைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையாகவே இந்த வசனங்களின் நிறைவேறுதல் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இவர் யார் என்கிற உணர்வு நமக்கு முக்கியமான விடுதலையை தரக்கூடியதாக அமைய வேண்டும். இந்த வசனத்துக்கான விளக்கத்தை வேதாகமத்திலிருந்து தானே நாம் பார்ப்போம். முதலாவதாக எருசலேமிலே ஆலோசனை சங்கம் கூடிய போது, கிறிஸ்தவருடைய முதல் ஆலோசனை சங்கத்தில் யாக்கோபு, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு இவர் சொல்கிறார், தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதன் முதல் அவர்களுக்கு கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதாவது கொர்நேலியின் வீட்டிலே பிற இனத்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை இவர் குறிப்பிடுகிறார். சிமியோன் என்பது பேதுரு. பேதுரு அதை முதலாவதாக பேசினார். அதை சுட்டிக்காட்டிவிட்டு முக்கியமான ஒரு விளக்கத்தை யாக்கோபு சொல்கிறார். வசனம் 15 பாருங்கள், அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. பிற இனத்தவர்களிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட்டு
ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் என்பதை சொல்லிவிட்டு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியம் அதற்கு ஒத்திருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன வசனத்தை சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 15:17, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமோஸ் 9:12 தாவீதின் கூடாரத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது கிறிஸ்தவ சபை நிறுவப்பட்டதில் நிறைவேறியது என்று வேதாகமம் நமக்கு விளக்கம் சொல்லுகிறது. எனவே இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக ஸ்தாபிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்தவ சபையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன என்பதை பார்ப்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். புதிய ஏற்பாடு முழுவதும் இதை வலியுறுத்தி பேசுகிறது. ரோமர் 9:10 பவுல் சொல்வதை பாருங்கள், தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்படியே யார்தான் இஸ்ரவேலர்? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். இஸ்மவேல், கேத்துராளின் பிள்ளைகள் என்று பலர் இருந்தார்கள். ஆனால் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம் போதாது, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறதுனால எவர்களெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் பிள்ளைகள் என்று கருதப்பட வேண்டும் என்கிற ஒரு நியதியை பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எனவே தேவனுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள். எனவே இந்த விடுதலையானது அந்நிய ஆதிக்கத்திலிருந்து தரப்படுகிற விடுதலையை முக்கியப்படுத்தவில்லை, பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை தருகிற விடுதலையை முக்கியப்படுத்துகிறது. யூதர்கள் அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை தரப்போகிற மேசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை தருகிற மேசியாவாக இயேசு வந்தார். அதற்காகவே அவர் மனிதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரலோகில் மத்தியஸ்தராக செயல்படவும் செய்கிறார். இதையெல்லாம் லூக்கா சொல்வதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 9:44, லூக்கா 22:22, லூக்கா 18:31-33, 24:7, 11:30, 12:8 ஆகிய வசனங்களில் நம்மை விடுதலை செய்கிற மேசியாவாக, நம்மை விடுதலை செய்வதற்காக காட்டி கொடுக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினவராக அவரை காட்டுகிறார். இயேசுவானவரே மேசியா என்பதை லூக்கா வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மேசியா எப்படிப்பட்டவர்? அவர் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவே மேசியா என்கிற கருத்தை யோசித்த நாம் இந்த மேசியா இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் மனுஷகுமாரன். அவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் பார்க்க வேண்டும். குஷ்டரோகத்தை அவர் சுகமாக்கியதாக லூக்கா 5:12-15 நாம் வாசிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 8:22-25, பிசாசுகளை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 8:26-35, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு பெண் சுகமடைந்தாள் என்று பார்க்கிறோம். லூக்கா 8:43-48, மரித்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். லூக்கா 8:51-56, 5 அப்பம் 2 மீனை வைத்து 5,000 பேருக்கும் அதிகமானவரை போஷித்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9:13-17. அநேக சமயங்களில் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து இவர் தேவன் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்களாக இருக்கின்றன என்று பலர் நினைக்கிறார்கள். அது தவறான ஒரு கருத்தாகும். இந்த அற்புதங்களின் அடிப்படையில் அவரை தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் மோசேயை நாம் யார் என்று சொல்வது? இவர் அதட்டினார், காற்றும் கடலும் அடங்கியது. மோசே தன் கோலை நீட்டினார், கடல் இரண்டாக பிளந்தது. மோசேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து தான் இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பேதுருவின் நிழல் பட்ட உடனே சுகமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பவுலின் கச்சையை கொண்டு போய் போட்டார்கள், வியாதி சுகமாகியது, பிசாசுகள் ஓடின என்று நாம் வாசிக்கிறோம். ஏன்னா இந்த அற்புதங்களை வைத்து அற்புதங்களை செய்கிறவர்களை நாம் தேவன் என்று சொல்லிவிட முடியாது. மற்றவருடைய நன்மைக்காக இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தனவே தவிர அற்புதங்களை செய்தவர்கள்
பெரியவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் உடையவர்களாக இருப்பதனால்தான் சாத்தானால் நம்மை எளிதில் ஏமாற்ற முடிகிறது. இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர்களை கடவுள் போல பார்க்கிற தன்மை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அற்புதங்களை வைத்து இயேசு தேவன் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். இயேசுவனார் தாமே சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று அவர் சொல்லியிருப்பதனால இந்த பெரிய கிரியைகளை வைத்து அவர்களை நாம் தேவன் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. இயேசுவை நாம் மனுஷகுமாரனாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தையாக அவர் பிறந்தார். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கற்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 8 நாளில் விருத்த சேதனம் பண்ணுவதற்காக கொண்டு போனபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. நாம் வளர்வது போல அவரும் வளர்ந்தார். ஞானத்தில் வளர்ந்தார், உடலில் வளர்ந்தார், தேவகிருபையிலே வளர்ந்தார், மனுஷ தயவிலே வளர்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்குமோ அதுபோன்றுதான் அவருக்கும் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்மை போல் அவருக்கும் பசித்தது, நம்மை போல் அவருக்கும் தாகம் எடுத்தது, நம்மை போல அவரும் களைப்படைந்தார், நம்மை போல அவரும் உறங்கினார். ஒரு மனிதன் வாழ வேண்டிய பிரகாரமாக இந்த பூமியில் அவர் வாழ்க்கையை நடத்தினார். மோசே, எலியா இந்த 2 பேரையும் ஒருமுறை அவர் மறுரூப மலையிலே சந்தித்து பேசிய அனுபவத்தை பற்றி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதை பற்றி லூக்கா 9:30-31 நாம் இப்படி வாசிக்கிறோம். மோசே, எலியா எனும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய மரணத்தை குறித்து பேசுவதற்கு அவருக்கு 2 ஆட்கள் தேவைப்பட்டார்கள், 2 மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற மோசே, எலியா ஆகிய இருவரும், மரித்து உயிரோடு எழும்பி சென்ற மோசே, மரிக்காமல் சரீரத்தோடு பரலோகம் சென்ற எலியா, இந்த 2 பேரும் அங்கே வந்து அவரிடத்தில் பேசுகிறார்கள். இந்த 2 பேரும் அவரிடத்தில் பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. மற்றபடி எதற்காக அவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? இங்கே மரணம் என்பதற்கான வார்த்தை கூட எக்ஸடஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸடஸ் என்றால் ஒரு யாத்திரை, அவர் செய்ய போகிற ஒரு யாத்திரை. அந்த யாத்திரை இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக துவங்குகிறது. அந்த யாத்திரை பரலோகத்தில் முடியப் போகிறது. அங்கேருந்து தொடர்ந்து அவருடைய யாத்திரை தொடர்கிறது. நமக்காக அநேக காரியங்களை அங்கே பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்பதை இதிலெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அவருக்கு கூட இந்த ஆறுதல் தேவைப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் கெத்செமனேக்கு சென்றபோது தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு என்னோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அனுபவித்தவராக அவர் வாழ்ந்தார் என்பது அவர் மேலே நமக்கு அதிகமான மதிப்பை உண்டாக்குகிறது. அவரை ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி அவரை விசாரித்த போது, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கப் போகிறார் என்று இயேசு தம்மை பற்றி குறிப்பிடுகிறார். பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அரசாளுகிறவராக அவர் காட்சியளிக்கிறார். மனுஷகுமாரன் அரசாளுகிறவராக பரலோகத்தில் இப்போது வீற்றிருக்கிறார். அவருடைய குடிமக்களாகிய நாம் அனைவரும் ஆங்காங்கே உலகின் பல பகுதிகளிலும் சிதறி கிடக்கிறோம். அவர் சொன்ன ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. அவர் ராஜா, நாம் அவருடைய குடிமக்கள். அப்போது அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். ஒரு மனித குமாரனாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். அதே சமயத்தில் அவர் தேவகுமாரன் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 3வதாக நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான கருத்து, அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. தேவகுமாரனாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் தன் சொல்லிலும்
செயலிலும் வெளிப்படுத்தினார். மனிதகுமாரனாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பித்தார். முற்றிலுமாக தேவனை சார்ந்து வாழ வேண்டியிருந்தது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பிதாவிடத்தில் அவர் கேட்டு பிதாவின் வல்லமையினாலே அவர் செய்த அற்புதங்கள். ஆனால் தேவகுமாரனாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். தேவன் எப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய செயலிலே காண்பித்தார். பல சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். லூக்காவிலிருந்து ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். சகே என்ற ஒரு மனிதன், அவன் ஒரு ஆயக்காரன், ஜனங்களால் வெறுக்கப்பட்டவன், யூதர்களுக்கு அவனை பிடிக்காது. ஒரு நாள் இயேசுவை பார்ப்பதற்கு அவன் விரும்பினான். ஒரு மரத்தின் மேலே ஏறி அவரை பார்த்து கொண்டிருந்தான். அந்த மரத்தடியிலே வந்து நின்ற இயேசு அண்ணாந்து பார்த்து, நீ கீழே இறங்கி வா, உன்னுடைய வீட்டிற்கு நான் வருகிறேன் என்றார். இன்றைக்கு மனிதர்களால் ஒதுக்கப்படுகிற ஜனங்கள், வேண்டாம் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்படுகிற ஜனங்கள் ஒருவேளை உங்களுடைய பார்வையில் மோசமானவர்களாக தெரியலாம். ஹிட்லர் சொன்னார் அல்லவா, ரோமனிகளை முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும், யூதர்களை ஒழித்து விட வேண்டும். உங்களுக்கு அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக தெரியலாம், ஆனால் தேவனுக்கு அவர்கள் அப்படி இல்லை. இயேசு அவனை நோக்கி, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றார். எல்லோரும் ஒதுக்குகிற சகேயு ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசு அறிவித்தார். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஒதுக்கிவிட்டார்கள். இன்னும் சில நாட்களிலே அவரை சிலுவையில் அறையப் போகிறார்கள். அந்த நகரத்தை பார்த்து இயேசு என்ன செய்தார் என்பதை லூக்கா 19:41 லூக்கா குறிப்பிடுகிறார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். தன்னை கொல்லப்போகிற அந்த நகரத்தை பார்த்து, தனக்கு பலவிதமான சித்திரவதைகளை தரப்போகிற அந்த நகரத்தை பார்த்து, ஐயோ நீங்கள் அழியப் போகிறீர்களே என்று கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் வரப்போகிற துன்பத்தை குறித்து அவர் சந்தோஷப்படவில்லை, அவர் வேதனைப்பட்டார். இதுதான் தேவன். அவரை வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஜனங்கள் கஷ்டப்பட்டாலும் அது அவருக்கு வேதனை தான். இன்னொரு முறை அவர்கள் எருசலேமுக்கு போவதற்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஒரு சமாரியருடைய ஒரு கிராமம் வருகிறது. அங்கே போய் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் என்று விரும்பிய போது, இவர்கள் எருசலேமுக்கு போக சித்தமுள்ளவர்களாக எருசலேம் நோக்கி செல்கிற யூதர்கள் என்பதை அறிந்தபோது இவர்களை அவர்கள் ஒதுக்குகிறார்கள், சமாரியர் ஒதுக்குகிறார்கள். அப்போது யோவான யாக்கோபும் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி இந்த கிராமத்தை அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், அவர்களை அழித்து விட வேண்டியதுதானே. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். நீங்கள் செய்வது சரியல்ல, தவறு, தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் நாம் அவர்களை அழிக்க விரும்புகிறோம், அவர்களை கொல்ல விரும்புகிறோம், அவரை துன்புறுத்த விரும்புகிறோம். மோசமானவர்கள் என்று நாம் யாரை குறித்து நினைக்கிறோமோ அவர்களை பார்த்து அருவருக்கிறோம். அவருடைய பாவங்களைத்தான் தேவன் அருவருக்கிறாரே என்று அவர்களை அருவருக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சிஎஸ் லூயிஸ் இதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், அநேகர் சொல்கிறார்கள் பாவியை நேசிக்க வேண்டும், பாவத்தை அருவருக்க வேண்டும் என்று. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஒரு நாள் புரிந்து கொண்டேன், நான் அப்படி செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எப்படி புரிந்து கொண்டாரா தெரியுமா? நான் ஒரு பாவி, என்னை நான் நேசிக்கிறேன். நான் செய்கிற பாவங்களை நான் வெறுத்தாலும், அந்த பாவங்கள் மற்றவரிடத்தில் காணப்படும் போது அதையெல்லாம் கேவலமாக நான் பேசினாலும், அதே பாவத்தை செய்கிற பாவியாகி என்னை நான் நேசிக்கிறேன். நான் இன்று வரும்போது நான் செய்கிற பாவங்களை மறந்துவிட்டு நம்மை நேசிக்கிறோம் அல்லவா? ஆனால் மற்றவர்கள் இதே விதமான பாவங்களை செய்யும்போது அவர்களை அருவறுப்பதாக நினைத்து நம்மை நாமே பாவத்திற்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மில் அநேகர் யோசிப்பது இல்லை. நாசரேத் ஊரிலே இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணினார். தான் மேசியா என்பதை அவர் முதன் முதலாவதாக அங்கே தான் அறிவிக்கிறார். அதற்கு பிறகு அவர் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று நாசரேத் ஊரார் எதிர்பார்க்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லி பேசிவிட்டு அவர் சொல்கிறார், எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள்.
ஆனாலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே இல்லாமல் மற்றொருத்தியரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை என்றார். இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எலியாவை ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்நிய தேசத்தில் இருந்த பெனிக்கே நாட்டில் இருந்த ஒரு விதவைக்கு உதவி செய்வதற்காக எலியாவை அங்கே அனுப்பினார். இதை சொன்ன உடனே நாசரித்தூராருக்கு கோபம் வந்தது. இயேசு என்ன சொல்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த தேவன் உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தேவன் என்பதை சொல்கிறார். பெனிக்கே நாட்டாரையும் இயேசு நேசித்தார் என்பதை சொன்னார். கோபம் அவருடைய தலைக்குள் விஷம்போல் ஏறியது. அதோடு அவர் நிறுத்தவில்லை. அடுத்து இன்னும் சொல்கிறார், அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமானே இல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி அவங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இஸ்ரவேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் சீரியா நாட்டில் இருந்த நாகமானே அவர் சுகமாக்கினார். என்ன சொல்கிறார்? உங்களை மாத்திரமல்ல, சீரிய மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், பெனிக்கேய மக்களையும் நேசிக்கிறார். இதை நாசரித்தூரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னராக அவர் மேசியா என்று அறிவித்து அவர் தம்மை பற்றி காரியங்களை சொன்னபோது ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள் நாகமானையும் சரப்தா ஊர் பெண்ணையும் தேவன் நேசித்தார் என்று இயேசு சொன்னபோது அவர்கள் கோபமடைந்து அவர்கள் அவர்களுடைய நகரம் கட்டப்பட்டிருந்த அந்த செங்குத்தான மலையில் மேலே இருந்து அவரை கீழே தள்ளும்படியாக அவரை கொண்டு சென்றார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு மனிதனாக மாத்திரம் இல்லாமல் தேவனாகவும் இருந்ததினால அவர் எல்லோரையும் நேசித்தார். இவரோடு இருந்த சீஷர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட தன்மை அவரிடத்தில் காணப்படவில்லை. ஆனால் இவரிடத்தில் இருந்தது. ஏனென்றால் அவர் வெறும் யூதன் மாத்திரமல்ல, அவர் தேவன். அவர் தேவனாக இருந்ததினால அவர் எல்லோரையும் நேசித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் அந்த மறுரூப மலையில் தூங்கி கொண்டிருந்தார்கள். எலியாவும் மோசேயும் இயேசுவிடத்தில் பேசினார்கள். திடீர் என்று விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற இரண்டு பேரனையும் அவர்கள் பார்த்தார்கள். லூக்கா 9:32 இப்படி வாசிக்கிறோம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவர் இரண்டு பேரையும் கண்டார்கள். முதல்ல அவங்க கூட தூங்கி தான் இருக்கிறாங்க. இயேசுவோடு இருந்த அந்த சீஷர்கள் மறுரூப மலையில் முக்கியமான ஒரு காட்சியை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அவர்கள் தூங்கி இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படி தூங்குகிறவர்களாக இப்போது ஒருவேளை காணப்பட்டால் தேவன் அவர்கள் உங்களையும் நேசிக்கத்தான் செய்கிறார். இதற்காக பேதுருவையும் யோவானையும் யாகோபையும் அவர் வெறுத்து விடவில்லை. ரட்சிப்பின் வரலாற்றில் முக்கியமான சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவர்கள் தூங்கினார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தூங்குகிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அவர் விழித்து கொண்டு அவர்கள் தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். அவருடைய மகிமையை பார்த்த அந்த மூன்று பேரில் இரண்டு பேர் வேதத்தின் சில பகுதியில் எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் எழுதிய பகுதியில் அதை பற்றி அவர்கள் சொல்லவும் செய்கிறார்கள். யோவான் சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி, அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஏனென்றால் அந்த மறுரூப மலையில் அவருடைய மகிமையை இவர்கள் பார்த்தார்கள். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் குறிப்பிடுகிறார். பேதுருவும் இதை பற்றி சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். உன்னதமான மகிமையிலிருந்து தேவன் பேசியதை நாங்கள் பார்த்தோம். தேவனால் கனத்தையும் மகிமையும் அவர் பெற்றார், நாங்கள் அதை பார்த்தோம் என்று பேதுருவும் சொல்கிறார். அவர் தேவகுமாரன், அதை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர் தேவகுமாரன் என்பதற்கான மிக மிக முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா? வாசிக்கிறேன். அவர் செய்த அற்புதங்களோ அவருடைய வாழ்க்கையோ அல்ல. அதை காட்டில் மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரத்தை ரோமரில் பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய குமாரன் என்று, தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். என்ன அர்த்தம்? இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
ஒரு மனிதனாக பிறந்த அவர், மனிதனாக வாழ்ந்த அவர், மனித இனத்தின் பாவத்திற்காக மரித்தார். நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? இப்போதான் யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவர் 100 ரூபாய் ஒருவருக்கு கொடுக்க வேண்டியது, கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஏன்னா உங்கள் கையிலிருந்து 100 ரூபாய் போன பிறகு அந்த 100 ரூபாய் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியாது. அதே போல் இயேசுவானவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து, ஆதாமை போல் ஆதாம் ஒருவன் பாவம் செய்ததினாலே மரணம் நிகழ்ந்தது, இவர் ஒருவர் நீதி செய்ததினாலே ஆதாமுடைய தண்டனை தன்மையில் ஏற்றுக்கொண்டதினாலே நம் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான மார்க்கம் உண்டாயிற்று. ஆனால் அவர் எப்படி உயிரோடு எழுந்தார்? அவர் வெறும் மனிதனாக மாத்திரம் இருந்தால், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவராக மாத்திரம் இருந்தால் அவரால் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் அவரிடத்திலிருந்து வந்தவை தான். அதனால் அவர்களுக்காக, பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை விட்ட போதிலும் கூட அவரால் மீண்டும் உயிரோடு எழும்ப முடிந்தது. ஏனென்றால் அவர் தேவன். ஆனாலும் அவர் தண்டனை அனுபவித்த போது சமயத்தில் அவர் சிலுவைக்கு அப்பால் பார்க்க முடியாமல் இருந்தது. அதனால்தான், என் தேவனே ஏனனை கைவிட்டீர் என்று கதறினார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். இயேசுவனுடைய பிறப்பை பற்றி நான் வாசிக்கும்போது கூட, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டபோது, ஒரு புருஷனும் ஒரு பெண்ணும் இணைந்து உண்டாகிற குழந்தை இல்லை இந்த குழந்தை. உன்னிலே அந்த குழந்தை உருவாகிறது, அதனால் அது மனுஷகுமாரன். ஆனால் இந்த குழந்தையை அற்புதமாக உருவாக்கப் போகிறது தேவன், அதனால் தேவனுடைய குமாரன் என்பதை தேவதூதன் சொல்கிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் என்பது அவர் தேவகுமாரன் என்பதை காட்டுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது அதை இன்னமும் நிரூபிக்கிறது. தேவனாகிய அவர் தம்மை தாழ்த்தி ஒரு மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் பலியான செயல் மூலம் உண்மையில் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்குகிறது. எவ்வளோ பெரிய நம்பிக்கையை இது நமக்கு தருகிறது. தேவன் நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்தார். அப்படியானால் இந்த உலகத்தில் வருகிற கஷ்டங்களை நாம் எப்படி பார்ப்பது? தம்முடைய உயிரே கொடுத்த ஆண்டவர் நமக்காக வேறு எதை செய்ய மாட்டார். தேவனும் மனிதனும் இணைந்தவராக, தேவன் ஒரு மனிதனாக வந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பல சமயங்களை நாம் திணறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவத்தை புரிந்து கொள்ள நாம் எவ்வளவோ திணறுகிறோம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்றால் ரொம்ப நல்லது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் அறிந்திருப்பது போல மற்றவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதற்காக நாம் அவர்களை விரோதிக்கலாமா, அவர்களை வெறுக்கலாமா? இயேசு அதை செய்யவில்லை. தேவன் அப்படி செய்கிறவர் இல்லை என்பதை இயேசுவானத்தனுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பித்தார். சில சமயங்களில் சொல்வோம், இந்த ஆள் இங்கு வந்தால் நான் இந்த இடத்தை விட்டு போய்விடுவேன். அப்படி சொல்லக்கூடிய நிலையில் யாராவது இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறாங்களா? நீங்கள் அன்பு காட்ட முடியாத நிலை என்கிற நிலையில் யாராவது ஒருவர் இருக்கிறாங்களா? அவங்கள நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நபர், இவன்ட்ட நான் அன்பு காட்ட மாட்டேன், காட்ட முடியாது, அவ்வளோ மோசமான, அவ்வளோ துரோகி என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் அவர்கிட்ட அன்பு காட்ட முடியலை? அவருக்கு என்ன குணம் அப்படி உங்களை அவரை வெறுக்க வைக்குது? உங்கள்கிட்டயும் அது மாதிரி ஏதாவது குணம் இருக்கலாம் இல்லையா? அப்படி தேவன் உங்களை வெறுத்து விட்டால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட தவறை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள் என்று நினைக்கிறவர்களையும், உண்மையிலே அருவருக்கத்தக்க நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். தேவன் இந்த உலகத்திற்கு மனிதராக வந்தார் என்பது அதைத்தான் காட்டுகிறது. நாம் எவ்வளவு கேவலமான நிலையில் இந்த மனித இனம் இருக்கிறது. இந்த கேவலமான மனிதர்களை ரட்சிப்பதற்காக தேவன் மனிதனாக மாறினார். பாவத்திலிருந்து விடுதலை தருகிற மேசியாவாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அசிசி என்கிற நகரத்தில் பிரான்சிஸ் என்கிற ஒரு மனிதர் இருந்தார்.
வசதியானவர். வியாபாரத்தில் தன்னுடைய தகப்பனுக்கு அவர் உதவியாக இருந்தார். வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய பணக்காரனாக வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அவருடைய உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். இந்த மனிதருக்காக நீ சேவை செய்ய வேண்டும் என்று அழைத்தார். அசிசி பட்டணத்திற்கு வெளியே ஒரு குஷ்டரோகிகளின், தொழு நோயாளிகளின் நன்மைக்காக நிறுவப்பட்ட நிறுவனம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் அந்த வழியாக அவர் தன்னுடைய குதிரையில் போய் கொண்டிருந்த போது திடீர் என்று குதிரை மிரண்டது. என்ன என்று பார்த்தார். தூரத்தில் ஒரு மனிதன் சாலையின் குறுக்கே தன் கைகளை நீட்டிக்கொண்டு நின்றான். குதிரையை நிறுத்திவிட்டு அந்த மனிதனை பார்த்தார். அவன் ஒரு குஷ்டரோகி. முதலில் அவருக்கு அருவறுப்பாக இருந்தது. வெளிரிய தோற்றம், உடலெல்லாம் அழுகி போயிருக்கிற நிலை. அவன் பணம் கேட்டு குறுக்கே நிற்கிறான். பசியோடு இருந்திருப்பான் போல இருக்கிறது. காசு கேட்கிறான். அவர் குதிரையிலிருந்து இறங்கினார். தன் பையிலே கையை விட்டு பணத்தை எடுத்தார். தூரை தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனால் அவன் அருகிலே சென்றார். அவனுடைய கையை நீட்டி அந்த காசை அவன் கையில் வைத்தார். வைத்து அவனுடைய கையை பிடித்து கொண்டார். அந்த கையை அப்படியே தூக்கி முத்தமிட்டார். அருவறுப்பாகத்தான் அவருக்கு இருந்தது. ஆனால் இவனும் ஒரு மனிதன். இவனையும் நான் நேசிக்க வேண்டும். என்னை நேசித்து ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் போது இவனை எப்படி நான் நேசிக்காமல் இருக்க முடியும்? இனி நான் நேசிக்க வேண்டும், இனி நேசிக்க வேண்டும் என்று அவனுடைய கையை முத்தமிட்டு விட்டு அவர் சென்றார். உடல் நலம், ஆரோக்கியம் என்கிற பெயரில் இன்றைக்கு அநேக சமயங்களில் நமக்கு வேண்டியவர்களை கூட நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் ஒரு குஷ்டரோகியை தொட்டு முத்தமிட்டு நான் மனிதரை நேசிக்கப் போகிறேன் என்று தீர்மானம் செய்தவர் தான் இந்த அசோசியை சேர்ந்த பிரான்சிஸ் என்பவர். பல சமயங்களில் அவருக்கு எல்லாம் தெரியவில்லை, எனக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு அவருக்கு தெரியாது என்று கூட நாம் குறையாக நினைக்கலாம். ஆனால் அவர் மனிதரை நேசித்தது போல இன்றைக்கு உங்களால் நேசிக்க முடியுமா? இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். உங்களுக்காக, உங்களை பார்த்து அவர் அருவறுத்து, இந்த அருவறுப்பானவர்களுக்காக நான் ஏன் இந்த உலகத்தில் வந்து சாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும் உங்களுடைய நிலை? ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? ஏன் மனிதரை அருவறுக்கிறீர்கள்? மாறுங்கள், கிறிஸ்துவை போல மாறுங்கள். கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசிப்பதற்கு தேவன் எத்தனையோ தருணங்களை நம்ம கொடுக்கிறார். அந்த தருணங்களை எல்லாம் அதற்காக நாம் பயன்படுத்துவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எவ்வளவுக்கு அன்புள்ளவர் என்பதை வேதாகமம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அதை காட்டிலும் அதிகமாக இயேசுவானவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து வாழ்ந்தபோது, மரித்தபோது அவர் மூலமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அதை புரிந்து கொண்டு நாங்கள் வாழ கிருபித்தாரோம். இந்த நாளில் இவனை நான் நேசிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற மனிதனை நான் நினைத்து பார்த்து அவனையும் மன்னித்து அவனுக்காகவும் நான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவனாக என்னை மாற்ற வேண்டுமா நான் கெஞ்சுகிறான். ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்படிப்பட்டவர்களாக மாற்றும். எங்கள் அருமையான இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.